வெல்கம் டு ஆண்டர்கான். வெல்கம் டு ஆண்டர்கான். இன்றைக்கு நம்ம ஒரு நேர்காணலுக்காக சிறப்பு விருந்தினராக மூத்த ஊடகவியலாளர், அரசியல் திறனாய்வாளர் திரு தராசு ஷியாம் அவர்கள் இணைந்திருக்கிறார். அவரோடு பேசலாம் சார். வணக்கம் சார். வணக்கம். பொன்முடி அவர்கள் வழக்குல தீர்ப்பு வந்துருச்சு. ரெண்டு பேருக்குமே 3 ஆண்டுகள் சிறை தண்டனை, ஆளுக்கு 50 லட்சம் அபராதம் அப்படின்றது விதிக்கப்பட்டிருக்கிறது. கீழமை நீதிமன்றம் என்ன காரணங்களை சொல்லி விடுதலை செய்ததோ அந்த காரணங்கள் எதுவுமே பொருந்தாது அப்படின்னா அந்த ஜட்ஜ்மெண்ட் வந்திருக்குது. இதை எப்படி பாக்குறீங்க சார்? கன்விக்ஷன் ஆகி அந்த ஜட்ஜ்மெண்ட் படித்து பார்க்கும் போதே அது புரிந்தது, தண்டனை விதிக்கப்படும் என்பது தெரிந்த விஷயம்தான். அதுல ஒரு ஆச்சரியமான விஷயம் எதுவுமே இல்லை. கன்விக்ஷன் ஆன உடனே வந்து பதவியும் பறி போயிருது. அதாவது தகுதி இழப்பு எப்படி ஏற்படுதுன்னா 3 வகையா ஏற்படுது. 1, கான்ஸ்டிடியூஷனல் தகுதி இழப்பு, அதாவது ஃபார் பீயிங் ஏ மெம்பர், ஃபார் பீயிங் சோசன் எஸ் எ மெம்பர். ஒருவர் வந்து எம்எல்ஏவாவோ எம்பியாவோ தேர்ந்தெடுக்கப்படுவதற்கு ஒரு தகுதி இழப்பு இருக்கு, தேர்ந்தெடுக்கப்பட்டவன் தொடர்வதற்கு ஒரு தகுதி இழப்பு இருக்கு. இது அரசியல் சாசனம். 2வது தகுதி இழப்பு 10வது அட்டவணை, அது சபாநாயகர் ஏற்படுத்துறது, அதாவது கட்சி தாவல் இந்த மாதிரி விஷயங்கள். 3வது தகுதி இழப்பு தான் இப்ப நம்ம பார்த்துட்டு இருக்கிறது, பேசிட்டு இருக்கிறது. அதாவது ஏதாவது ஒரு கிரிமினல் வழக்குல தண்டனை பெறும் போது ஏற்படுகிற தகுதி இழப்பு. இது வந்து பிரிவென்ஷன் ஆஃப் கரப்ஷன் ஆக்ட். பல கிரிமினல் வழக்குகளை தண்டனை பெறலாம். இப்போ உதாரணமாக ராகுல் காந்தி, அவர் ஒரு கிரிமினல் வழக்கு தான், அது அவதூறு வழக்குனாலும் அது கிரிமினல் வழக்கு தான், கொலை முயற்சி வழக்காக இருக்கலாம், இப்படி பல இது இருக்கலாம். இந்த பிரிவென்ஷன் ஆஃப் கரப்ஷன் ஆக்டில் மட்டும் கன்விக்ஷன் வந்த உடனே வந்து தகுதி இழப்பு வந்துடுது, ஆட்டோமேட்டிக்காக இட் கிக்ஸ் இன். சிம்பிள் ரீசன் என்னென்னா, லா மேக்கர் அவனோட இன்டென்ஷன் டீக்ரிமினலைசேஷன் ஆஃப் பாலிடிக்ஸ், அரசியலில் கிரிமினல்கள் இருக்கக்கூடாது, இதுதான் அந்த சட்டத்தோட அடிப்படை நோக்கம். சட்டத்தின் வரியை விட நோக்கம் உயர்வானது, எனவே தகுதி இழப்பு வந்துடுது. அதனால இதெல்லாமே எதிர்பார்த்த விஷயம்தான். பொன்முடிக்கான அட்வான்டேஜ் இதில் என்ன, டிஸ்அட்வான்டேஜ் என்ன, இப்படி நம்ம பார்க்கலாம். டிஸ்அட்வான்டேஜ் பொலிட்டிக்கல் டிஸ்அட்வான்டேஜ், அதில் மாற்றுக்கிறது கிடையாது. ஏன்னா ஆஸ் ஆன் டேட் வந்து 3 வருஷம் தண்டனை, அதுக்கப்புறம் 6 வருஷம் தேர்தலில் போட்டியிட முடியாது. சுப்ரீம் கோர்ட்டு தலையிட்டால் ஒழிய கன்விக்ஷனுக்கு ஸ்டே கொடுக்கல. தண்டனைக்கு அவர் ஸ்டே கொடுத்து 1 மந்த் சொல்லியிருக்காரு. ஆனால் ஒரு சின்ன விண்டோ ஓபன் பண்ணியிருக்காரு. என்னென்னா, ஒருவேளை ஏபெக்ஸ் கோர்ட்டில் அந்த 1 மந்த்துக்குள்ளே உங்களுக்கு முடிக்கலைன்னா மீண்டும் வாங்கன்னு இருக்காரு. ஆனால் யூஸ்வலாக அப்படி கொடுக்கறது இல்லை. அப்போ 1 மந்த்துக்குள்ளே முடிக்க முடியாமலும் போகும். ஏன்னா வரிசையாக வந்து ஹாலிடேஸ் வந்துருக்கு, கிறிஸ்மஸ் ஹாலிடேஸ், நியூ இயர் ஹாலிடேஸ்லாம் வருது. அதனால 1 மந்த்துக்குள்ளே வந்து சுப்ரீம் கோர்ட்டில் ஒரு ஏதோ ஒரு வகையில் ஒரு முடிவு எடுப்பதற்கு, அதாவது ஒரு இன்ட்ரிம் ஆர்டர் வாங்குறது கூட நேரம் இல்லாமல் போகலாம். எனவே பொன்முடிக்கு உடனடியாக பொன்முடியோ பொன்முடியின் மனைவியோ சிறைக்கு செல்ல வேண்டியது இல்லை, அது அவருக்கான அட்வான்டேஜ். இப்படி இந்த 2 இதை பிரித்து பார்த்தோம்னா, சிறைக்கு செல்ல வேண்டியதில்லை, ரைட்டு, அது வந்து அவருக்கு ஒரு 73 வயது ஆகுது, மனைவிக்கு 60 தாண்டினவங்க, அவங்க 2 பேருக்கு அது ஒரு ரிலீஃபாக இருக்கும். பதவி பறி போகிறது, அது பொன்முடிக்கு பொலிட்டிக்கலாக வந்து அது கொஞ்சம் ரொம்ப மனசங்கடமாக இருக்கும். ஏன்னா அவர் ரொம்ப சீனியர் டிஎம்கே பொலிட்டிஷியன். ஆனால் இதை தாண்டி நம்ம பார்க்கும்போது எதிர்காலத்தில் பாரதூரமான விளைவுகளை இதை ஏற்படுத்துமா ஏற்படுத்தாதா, இதானே கேள்வி. எஸ் சார். வரவிருக்கிற தமிழ்நாடு அரசியலில் இல்லை 2024 தேர்தலில், அதுக்கு பிறகு வர்ற தேர்தலில் பாரதூரமான விளைவுகளை ஏற்படுத்துமானா, ஏற்படுத்தாதுங்கிறதான் என் கருத்து. அதாவது அரசியலில் ஊழல்லாம் ஒழிக்கப்பட வேண்டியதில், யாருக்கும் மாற்று கருத்து இருக்க முடியாது. நீங்கள் ஒரு பத்திரிகையாளர், நான் ஒரு பத்திரிகையாளர், 2 பேருக்கும் அந்த மாற்று கருத்து இருக்க முடியாது. நான் ஒரு சீனியர் பத்திரிகையாளர், 40-45 வருஷம் இந்த ஃபீல்டில் இருந்தாச்சு, நீங்களாம் இப்போ தான் வரீங்க. என்ன காரணம்னா, அந்த ஊழல் எதிர்ப்பு மட்டும் அந்த ஒற்றை ஆயுதமாக வந்து வாக்குகளை பெறுவதற்கு பயன்படுத்த முடியாது. அது தேர்தல் மேடைக்கு உதவும். நம்ம பேசிக்கலாம், டிவியில் பேசிக்கலாம், பொது மேடையில் பேசிக்கலாம், ஆனால் களத்துக்கு போகும்போது அது பிரதிபலிப்பதே இல்லை. அதுலதான் ஒரு சந்தேகம் சார். இப்ப ஊழல் அப்படின்றது வந்து ஒரு பிரச்சனைக்குரிய விஷயம்தான். அது நாட்டினுடைய வளம், யாரோ ஒருவரிடம் குவிதல் அப்படின்றது வந்து எதிர்க்கப்பட வேண்டியதுதான். எந்த தத்துவத்தின் அடிப்படையில பார்த்தாலும் அது எதிர்க்கப்பட வேண்டியதுதான். ஆனா மக்களுக்கு அது பிரச்சனையே இல்லை அப்படின்னு வரும்போது, அப்ப மக்களுக்கு ஊழல் பிரச்சனை இல்லையா, மக்கள் பணத்தை கொள்ளையடிக்கிறது மக்கள் பிரச்சனை இல்லையான்னு ஒரு கேள்வி வருது. இது மக்களுக்கு அது பிரச்சனை இல்லைன்னா அப்ப மக்களுக்கு இதுதான் பிரச்சனை. ஏன் இதை வந்து புறந்தள்ளிடுறாங்க மக்கள் ஊழலை? ஏன் புறந்தள்ளிடுறாங்கன்னா, 1000 ரூபாய் கொடுப்பானா 2000 ரூபாய் கொடுப்பானாங்கிறதுல தான் ரொம்ப வருத்தத்துக்குரிய செய்தி. இதுதான் நான் என்னோட கல்லூரி காலகட்டத்தில் 67 10 ரூபா வந்து காங்கிரஸ் கட்சி கொடுத்ததுங்க 67 தேர்தல் பிரச்சாரத்தில். ரைட்டா, நாங்கள் திமுக ஆதரவு மாணவர்கள், நான் விவசாய கல்லூரி 2வது ஆண்டு, ரொம்ப கடுமையாக கொந்தளிச்சு 10 ரூபா கொடுக்குறானுங்க, எல்லாமே பிரச்சாரம்லாம் பண்ணோம், திமுக வெற்றி பெற்றது. ஊழல் எதிர்ப்புனால வெற்றி பெறல. அதுக்கு முந்தைய வந்து 65 இந்திய எதிர்ப்பு போராட்டம்,
அரிசி இல்லைன்னா என்ன எலிக்கறி சாப்பிடுங்கன்னு பெரிய ஒரு பக்தவச்சலம் சொன்னது, இப்படி எத்தனையோ காரணங்கள் ரைட்டா. அப்போ ஊழல் வந்து பத்து ரூபாயிலிருந்து, பத்து ரூபா ஓட்டுக்கு பத்து ரூபாயிலிருந்து, எங்கள் அண்ணன் காலத்தில் ரெண்டு ரூபா நாங்கள், அது ஒரு தனி கதைங்க, ராஜபாளையம் தொகுதியில் ரெண்டு ரூபா சிவப்பு தாள் ரெண்டு ரூபா கொடுத்து எனக்கு ஞாபகம் இருக்கு, ஆனால் அவர் தோத்து போயிட்டாரு அப்படின்னு ஒரு தடவை சொன்னாங்க என்னோட ரொம்ப மூத்த அண்ணன், மூத்த சகோதரர். நான் பார்த்தது பத்து ரூபா, பத்து ரூபாயிலிருந்து இன்றைக்கி அதோட பரிணாம வளர்ச்சி என்னன்னு பாருங்க, பல ஆயிரம். கோவாலையெல்லாம் 4000 சொன்னாங்க. தமிழ்நாட்டில் வந்து 1000ங்கிறதெல்லாம் நம்ம சர்வசகஜமாக பார்க்குறோம். அப்போ ஊழலில் பங்கு போடுறது யாரு? சாதாரண வாக்காளர். அதான் இதோட சிக்கல். அப்போ நீங்க ஊழலை ஒழிக்கணும்னா ஆர்பிஐ ஆக்ட்ல தகுதி இழப்பு கொண்டு வரது மட்டும் ஊழலை ஒழிக்குமா? இதுவரைக்கும் எத்தனை பேர் ஆர்பிஐ ஆக்ட்ல வந்து தகுதி இழப்பு அடைஞ்சிருக்காங்க இந்தியாவில? எத்தனை பேருக்கு பதவி பறி போயிருக்கு? அப்புறமா ஏன் தொடர்ந்து ஊழல் நடக்கு? ஏன் அரசியல்வாதி ஊழல்ல ஈடுபடுறான்? ஏன் ஊழல்ல ஈடுபடுறான்னா அடுத்த தேர்தலில் அவன் ஜெயிக்கணும், ரூபா வேணும். இந்த தேர்தலுக்கு ஒரு எம்எல்ஏக்கு 5 கோடி ரூபா செலவானா அடுத்த தேர்தலுக்கு அது கூடுதலா செலவாகும். நான் பார்க்க 98-40 லட்சம் ரூபாங்க ஒரு எம்பிக்கு செலவு. இன்னைக்கு எத்தனை கோடின்னு எனக்கு கணக்கே தெரியல. நீங்களும் நானும் எவ்வளவுதான் பேசினாலும் சாமானியர்கள் வந்து தேர்தலில் போட்டி போடவே முடியாது. வாய்ப்பே இல்லை ராஜா, வாய்ப்பே இல்லை. அதான நிலமரம். இப்படியான நிலவரத்துல ரொம்ப எளிதா இந்த ஆர்பிஐ ஆக்ட் லொட்டு லொசுக்கு இதெல்லாம் இல்லாம செய்வதற்கு எளிதான வழி இருக்கு. என்ன? ஸ்டேட் ஃபண்டட் எலெக்ஷன். எதுக்கு வந்து எல்லாரும் தனித்தனியா செலவு பண்ணணும்? ஏன் நீங்க வந்து தனித்தனியா மேடை போடணும், தனித்தனியா பேரணி வைக்கணும், தனித்தனியா குவார்டர் வாங்கணும், தனித்தனியா பிரியாணி கொடுக்கணும், தனித்தனியா வந்து 2-வீலர் பேரணி வைக்கணும், எதுவுமே வேண்டாமே. 14 நாள் தானே தேர்தல் பிரச்சாரம். எங்க காலத்துல 21 நாள் தேர்தல் பிரச்சாரம். காலையில விடிய ஆரம்பிச்சு மறுநாள் விடிய விடிய நடத்தலாம். அதுக்கெல்லாம் நம்ம ரெஸ்ட்ரிக்ஷன் கொண்டு வந்துட்டோம்ல. இப்போ 10 மணிக்கு மேல பேச முடியாதுல்ல. அது மாதிரி இதையும் கொண்டாங்க. ரொம்ப சிம்பிள் தானேன்ற. இல்ல, ஒரு 10 மணிக்கு மேல பேசக்கூடாது அப்படின்னு ரெஸ்ட்ரிக்ஷன் கொண்டு வந்தாங்க. அப்ப அது அதை சரின்னு ஏத்துக்கிறமா சார்? அல்லது மக்களோட எப்போதும் உரையாட பேசவே கூடாது? மக்களோட உரையாட வேண்டியது தேர்தலுக்கு முன்னாடி. ஓகே, தேர்தல் பிரச்சாரம் 14 நாள். 14 நாள்ல தேர்தல் பிரச்சாரத்தினால மனசு மாற போகிற வாக்காளர்களோட சதவீதம் என்னவா இருக்கும்? சொற்பம். எல்லாரும் ஏற்கனவே ஒரு கட்சிக்கு ஓட்டு போட்டு முடிவு எடுத்து வச்சிருப்பாங்க. இன்னொரு திடீர்னு ஒரு புதிதா ஒருவர், ஒரு விஜயகாந்த் வருவாரு, ஒரு அண்ணாமலை வருவாரு, அட்ராக்ஷன் ஆவாங்க. அதை நான் இல்லைன்னு சொல்லல. விஜய் வருவாரு, அட்ராக்ஷன் ஆவாங்க. எத்தனை சதவீதம் ஆவாங்கன்னு நமக்கு தெரியாது. எனக்கு தெரிஞ்சு ஒரு 8-10% வந்து அந்த மாதிரி புதிய வரவுகளுக்கு வாய்ப்பு இருக்கு. அவங்க வந்து ரொம்ப பாப்புலரா இருக்கணும், ரொம்ப உழைக்கணும். அதுக்கு 8-10% வர்றது மாறுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. மற்றபடி பலரும் வந்து அவரவர்கள் கட்சிக்கு ஓட்டு போடுறாங்க. ஃபென்ஸ் சிட்டர்ஸ் இருப்பாங்க, அவங்க வந்து ஒரு 10%, 8%. இந்த ஃபென்சிட்டர்ஸ் வந்து மாற்றி மாற்றி ஓட்டு போடுறாங்க. இதில் தான் நம்ம ஜனநாயகம் வாழுது. ஏன்னா வெற்றிக்கும் தோல்விக்குமான வித்தியாசமே வந்து இங்கே 3-4% தான். எப்படி எடுத்து பார்த்தாலும் 3-4% தான் வருது. அப்போ ஒரு 100 பேர் ஓட்டு போட்டால் 4 பேர் மாற்றி ஓட்டு போடுறதுனால தான் ஆட்சியே மாறுது. சரி, இப்போ இதில் நீங்கள் ஸ்டேட் ஃபண்டட் எலெக்ஷன் பற்றி பேசுறதுனால அதை பற்றி கேட்குறேன். அரசியல் கட்சிகள் அழுக்கானவை, ஸ்டேட்ன்ற மிஷினரி அப்பழுக்கட்டுறது அப்படின்ற அந்த ப்ரீஜுடிஸ்டு மைண்ட் செட்டோட நம்ம அதை அணுகிறது சரியா சார்? அப்படி அணுகல. அரசியல் கட்சிகள் இல்லாம ஏது ஜனநாயகம்? அரசியல் கட்சிகள் டீக்ரிமினலைசேஷன் ஆஃப் பாலிடிக்ஸ் ரெண்டும் ஒன்னோட ஒன்னு போறது தானே. கட்சி தானே வேட்பாளர் நிறுத்துது. அப்ப வந்து பாலிடிக்ஸ் வந்து கிரிமினல் ஆதிக்கத்தை ஒழிக்கணும்னு சொல்றது யாரு? நம்ம தானே சொல்றோம். சோ அரசியல் கட்சிகள் அழுக்கானவைன்னு நம்ம சொல்லவே வரல. தேர்தல் செலவுகளை வந்து நம்ம இப்படி கூட்டிக்கிட்டே போறது, அது வந்து ஒரு மறைமுகமா ஜனநாயகத்துக்கு நம்ம நாமே வைக்கிற ஒரு புதைகுழின்னு தான் நான் நினைக்கிறேன். இல்ல, நீ யோசிச்சு பாருங்க. ஆதார் கார்டை ஏன் வந்து நம்மளோட ஓட்டர் ஐடியோட லிங்க் பண்ணல இது வரைக்கும்? அது ரொம்ப எளிது தானே. உலகத்துல உள்ள எல்லாத்தையும் ஆதார் கார்டோட லிங்க் பண்ணியாச்சுங்க. சட்ட துணி வாங்கினா கூட ஆதார் கார்டு நம்பர் கொடுக்கணும். அப்ப வந்து ஒரு முக்கியமான ஐடென்டிட்டி இல்லையா ஓட்டர் கார்டு? அதோட ஆதார் கார்டை என்னைக்காவது நம்ம லிங்க் பண்ணிருக்கோமா? இது வரைக்கும் அது எத்தனை பேர் முயற்சி எடுத்தாங்கன்னு நடக்கல. சரி, அதை விடுங்க. ஸ்டேட் ஃபண்டட் எலெக்ஷனா என்ன? மானாவாரியா அரசாங்கம் பணம் செலவு வேண்டியதே இல்லை. எத்தனையோ 1000 கோடி ரூபா இந்த நாட்டில் வந்து தேர்தலுக்கு செலவு பண்றோம். அதே மாதிரி ஒரு குறிப்பிட்ட தொகை, அதாவது பொது மேடை தான், யாருக்கும் தனி மேடை கிடையாது. எல்லாருமே வந்து டிவிகளில் பிரச்சாரம் பண்ணிட்டோம். எல்லாருமே இன்னைக்கு செல்போன் யூகங்க, எல்லாருமே செல்போன்ல பிரச்சாரம் பண்ணலாம், ஒரு பிரச்சனையும் கிடையாது. பொது மேடையில் வந்து பேசட்டும். ஒரு காலத்தில் பொது மேடை தூர்தர்ஷனுங்க, எல்லா கட்சிக்காரங்களும் அங்கே பேசிட்டு தானே இருந்தாங்க. பொது மேடையில் சீட்டு போட்டு குலுக்கி எடுப்பாங்க, எந்த கட்சிக்கு முதல்ல வாய்ப்பு இருக்கோ அந்த கட்சி பேசும்.
அந்த கடைசி நாள் சாயங்காலம் அஞ்சு மணிக்கு எல்லாரும் பேசுவாங்க வரிசையா. இல்ல தூர்தர்ஷன், தூர்தர்ஷன்ல வந்து ஆளுக்கு பழிஞ்சு, தூர்தர்ஷன் தூர்தர்ஷன்ல வந்து ஒன்லி ரெகக்னைஸ்ட் பார்ட்டி தான், அங்கீகரிக்கப்பட்ட கட்சிகள் மட்டும் தானே பேசிட்டு இருந்தது, அது பொதுமேடை தானேன்ற. இன்னைக்கு ஏராளமான பொதுமேடைகள் வந்துருச்சு, ஊர் ஊருக்கு போய் பிரச்சாரம் பண்ண வேண்டிய அவசியமே இல்லைங்க. சின்னத்தையே எடுத்துக்கலாம், வேஸ்ட். சின்னத்துக்கு போராடி நடக்கும் பாத்தீங்களா, அது தண்ட செலவு. இன்னைக்கு வந்து எல்லா 10 நம்பர் மொபைல் இலக்கத்தை ஞாபகம் வச்சுட்டு அடிக்கிறாங்கல்ல, வேட்பாளருக்கு 1, 2, 3 நம்பர் கொடுக்க முடியாதா? சரி, நம்ம மாறுதல், நம்ம காலத்துக்கேற்ற மாறுதல் செஞ்சுதானே ஆகணும். நம்ம தேர்தல் நடைமுறையில இது வரைக்கும் என்ன மாறுதல் செஞ்சிருக்கோம்? ஒரு மாறுதலும் செய்யல. அப்ப மாறுதலை செய்யணுங்கிறது இந்த தருணத்திலேயாவது நம்ம உணரலாமே. 40 வருஷமா எத்தனை வருஷம் அங்க பேசிட போறோம்? அதுக்கப்புறம் நீங்க பேசுவீங்க, நீங்க ஒரு 40 வருஷம் பேசுவீங்க இதே மாதிரி. எப்ப மாறும்? புரியுது சார் உங்களுடைய அந்த நீண்ட கால நோக்கம், ஓகே. ஆனா இன்றைக்கு இம்மிடியட் எஃபெக்ட்ன்றது இன்னும் ரொம்ப தீவிரமா இப்ப பேச வேண்டிய தேவை இருக்கும்னு தோணுது. நீங்க ஒரு விஷயம் சொன்னீங்க சார், ரொம்ப முக்கியமான விஷயம் நினைக்கிறேன். இன்டென்ஷன் ஆஃப் த லா அப்படின்னு சொன்னீங்க, இன்டென்ஷன் ஆஃப் தி கேசஸ் அப்படின்றது வந்து இன்னொரு பக்கம் பேசு பொருளா மாறுது. தொடர்ந்து பொன்முடி அவர்கள் வழக்கை எடுத்து பார்த்தோம் அப்படின்னா, வரிசையா 3 வழக்கு, 4 மாசத்துல 3 வழக்கு அடுத்தடுத்து, முதல்ல ஜூன் மாசம் இடி, ஜூலை மாசம் வந்து ஷோமோட்டோ, அடுத்து நவம்பர் மாசத்து நவம்பர் டிசம்பர்ல வந்து இந்த வழக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ ஒரு ஒரு ஸ்கெட்சோ அல்லது டிசைனோ இதுல இருக்கோ சார்? இல்ல, ஷோமோட்டோ வழக்கு வந்து ஒரு தனிப்பட்ட நீதிபதி எடுக்கிற முடிவு, அதுல எனக்கு ரொம்ப மாற்று கருத்து இருக்கு. அது இன்னமும் அஜிடேட் ஆகும். காரணம் வந்து ஷோமோட்டோ வழக்கால பாதிக்கப்பட்டவர்கள் பொன்முடி மட்டும் இல்ல, அந்த தீர்ப்பு வழங்கிய நீதிபதிகளும் தான், அதுல ரிட்டையர் ஆன நீதிபதி அவங்களும் வந்து அதுக்கு எதிராக வழக்கில் இருக்காங்க. இப்போ சுப்ரீம் கோர்ட்டுக்கு போயிட்டு திருப்பி மீண்டும் அது ஹைகோர்ட்டுக்கு வந்திருக்கு. ஷோமோட்டோ வழக்கை நீங்கள் விட்டுருங்க. விடுத்து பார்த்தால் பொன்முடி மீதான வழக்குகள் என்பது இடி வழக்கு. இடி வந்து எப்போதுமே அந்த அது பிஎம்எல்ஏவை தவறாக பயன்படுத்துதுங்கிறதுல எனக்கு மாற்று கருத்தே கிடையாது. பிஎம்எல்ஏங்கிற சட்டமே இயல்பாக வந்து கருப்பு பண முதலைகளை பெரிய அளவுக்கு அகில உலக அளவில் இருக்கிற கருப்பு பண சாம்ராஜ்யத்தை ஒழிப்பதற்காக ஏற்படுத்தப்பட்ட சட்டம். எல்லா கருப்பு சட்டங்களையும் மாதிரி அதுவும் தவறாக பயன்படுத்தப்படுகிறது. இப்ப இந்த பொன்முடி வழக்கு பிஎம்எல்ஏ வந்துருங்க, 1.5 கோடி ரூபா, 1.5 கோடி ரூபா, என்ன பண்ணீங்க, இது வந்து செலவு பண்ணீங்களா, எந்த வாஷிங் மிஷின், என்ன பிராண்டு சொல்லுங்க, அது என்ன போச்சு பிராண்டா இல்ல வந்து ப்ளூ ஸ்டார் பிராண்டான்னு கேட்டு வந்துருவாங்க. அதுல ஒன்றும் சந்தேகமே பட வேண்டாம். ஆனா அது இப்போ இந்தியா கூட்டணி ஆட்சிக்கு வந்தாலும் பிஎம்எல்ஏ யூஸ் பண்ணணும் தான் நான் நினைக்கிறேன். சீனா தானே, சிதம்பரம் தானே பிஎம்எல்ஏட பிதாமகர். சரி, கருப்பு சட்டத்தை போடுறதே ஒரு அரசு தான், அப்போ இன்னொரு அரசு வந்தா கருப்பு சட்டத்தை பயன்படுத்தணும்னு அதுக்கு தெரியாதா? கருப்பு சட்டமே இல்லாம சாதாரண சட்டங்களை வச்சு இந்த நாட்டில் வந்து நீதி பரிபாலனை பண்ண முடியாதா? பண்ண முடியும். எக்ஸ்ட்ரா அதிகாரத்தை இவங்க கூச்சிக்கிறாங்க, குண்டா சாக்கு இல்லாம கிரிமினல்களை அடக்க முடியாது. அப்ப எதுக்கு இத்தனை போலீஸ்காரங்க, இவ்வளவு பேருக்கு எதுக்கு நம்ம தண்ட சம்பளம் கொடுக்கணும்? குண்டா சாக்கு எதுக்கு தேவையா? குற்றம் செய்வதே வாடிக்கையாக கொண்டவர்களை அடக்குவதற்கு, வாடிக்கையாக தான் அவன் கொண்டிருக்கானா, நீ போய் பிடிக்க வேண்டியதானன்றான். ஆனா நம்ம குண்டா சாக்கை வச்சிருக்கான். எனக்கு தெரிஞ்சு எம்ஜிஆர் காலத்துல நடிகர் சுமன் மீது குண்டா சாக்கு போட்டாங்க, அது ஏதோ ஒரு பெண் விவகாரத்துல. இப்போ இன்னைக்கு இந்த கான்டெக்ஸ்ட்ல இப்ப எடப்பாடி பழனிசாமி அவர்களோட ரோல், இப்ப தமிழ்நாட்டு அரசியல்ல இப்ப பொன்முடி அவர்கள் வந்து அவருடைய பகுதியில செல்வாக்கு மிக்கவர், இப்ப 72 வயசு, ரொம்ப நீண்ட அனுபவம் உள்ளவர். இப்ப அவர் வந்து அந்த இடத்துல இருந்து வேக்கண்ட் ஆகுறாரு. இதுவரை திமுக பல்வேறு விவாதங்கள்ல நானும் பாக்குறேன் சார், ஒவ்வொரு தடவையும் என்ன கேட்கப்படுதுன்னா, இதுவரைக்கும் திமுக என்ன சொல்லுச்சு, எங்க மேல ஒரு கேஸாவது நிரூபிக்க முடிஞ்சதான்னு கேட்டாங்க. இப்ப நிரூபிச்சாச்சு, இப்ப பதில் சொல்லுங்க, இதுதான் திராவிட மாடலா அப்படின்ற ஒரு கொஸ்டினை திமுகவை நோக்கி வைக்கிறாங்க. இந்த இடத்துல ஆனா எடப்பாடி பழனிசாமி அவர்கள் மிஸ் ஆகுறாரு. இந்த கேள்வி, எடப்பாடி அவர்கள் மிஸ்ஸிங், இதை எப்படி பாக்குறீங்க சார்? எடப்பாடி பழனிசாமி இதுல ஏன் மிஸ் ஆகிறாருன்னா, அவர் நோக்கி திருப்பி மீண்டும் இதே பாயும். ஏன்னா அதிமுக ஆட்சியில 2001 வந்து ஜெயலலிதா எம்எல்ஏ பதவியை இழந்துட்டாங்க, தகுதி இழப்பு தண்டனை. 2000 தகுதி இழப்பாகி போச்சு. 2001 வந்து தேர்தல் வரும்போது வேட்புமனு நிராகரிப்பு, எம்எல்ஏ ஆகிற தகுதியே இல்லாமலே முதலமைச்சர் ஆனாங்க. முதலமைச்சர் ஆனவங்க பேராசிரியர் அன்பழகன் வழக்கு போட்டாரு, முதலமைச்சர் பதவி பறிக்கப்பட்டது, டிஸ்குவாலிஃபைடு. பொன்முடி இப்ப டிஸ்குவாலிஃபைடு, அதே மாதிரி அவங்களும் டிஸ்குவாலிஃபைடு. அப்புறம் அப்பீலில் ஜெயிச்சாங்க, முதலமைச்சர் ஆனாங்க. அதே மாதிரி நாங்களும் அப்பீலில் ஜெயிப்போம்னு சொல்லிடுவாங்க ரொம்ப ஈஸியாக. அதனால எடப்பாடி பழனிசாமி அந்த அந்த இடத்துக்கு அவர் வர்றதுக்கு யோசிக்கிறாரு. சரி, நேரடியாக திருப்பி தாக்கும்ல,
இதுல யாரு வேகமா வருவாங்கன்னா பிஜேபி தான் வேகமா வரும். ஏன்னா தமிழ்நாடு பிஜேபியில அந்த மாதிரியான பிரச்சனை இல்லை, அவங்க ஆளுங்கட்சியா இருந்தது இல்லை, அதனால அந்த மாதிரி பிரச்சனை இல்லை. அப்படி வந்தாலும் பிஜேபிக்கு எதிரான வேற மாநிலங்கள்ல இருக்கிற பல்வேறு வழக்குகளை எடுத்து இவங்க பேசுவாங்க. அரசியல் உரையாடலுக்கு எல்லாம் கிடையாதுங்க, அது வந்து ரெண்டு பக்கமும் போயிட்டே தான் இருக்கும். நம்ம முன்னாடி இருக்கிற கேள்வி, பொன்முடிக்கு கொடுக்கப்பட்ட தண்டனை என்பது திமுகவின் எதிர்காலத்தை பாதிக்குமா பாதிக்காதா, இதான கேள்வி. சிம்பிள் க்வெஸ்சன் அதான், திமுகவின் எதிர்காலத்தை பாதிக்காதுங்கிறத என் கருத்து. என்ன காரணம் அப்படின்னா, திமுகவின் எதிர்காலங்கிறது அதன் கூட்டணி கட்சிகள், தேர்தலில் இருக்கிற உரையாடல், தேர்தல் காலத்திய நடைமுறைகள், இதை பொறுத்ததுதான். ஊழலுக்காக ஒரு கட்சி புறக்கணிக்கப்பட்டதாக தமிழ்நாட்டு வரலாற்றிலே இல்லை, இந்திய வரலாற்றிலே இல்லை. இப்ப இந்த யதார்த்தத்திலிருந்து தான் இந்த வழக்கை புரிஞ்சுக்கணும்னு நீங்க சொல்றீங்க. ஆனா திமுக ஆஸ் அ பார்ட்டி, எலெக்ஷனை தாண்டி ஆஸ் அ பார்ட்டியா பொன்முடி ஒரு முக்கியமான நபர். எலெக்ஷன் டயத்துல அவர் ஒரு சோர்ஸா வந்து தொடர்ந்து பயன்பட்டு இருக்கிறாரு. பல்வேறு முக்கியமான அமைச்சர்கள் அவரும் ஒருத்தர். கட்சி பணிகள்ல இருந்து எல்லா விஷயத்திலையும் இது பாதிப்பு ஏற்படுத்து. ஆஸ் அ பார்ட்டி மெக்கானிசம், அதுக்குள்ள இது வந்து என்ன மாதிரியான சிக்கலை ஏற்படுத்தும்? தொடர்ந்து செந்தில் பாலாஜி, இப்ப பொன்முடி, அடுத்து தங்கம் தென்னரசு லைன்ல இருக்கிறாரு. தங்க தென்னரசு, துரைமுருகன், எல்லா லைன்ல தான் இருப்பாங்க. அது எந்த பார்ட்டியும் ஏற்படுத்தாது. என்ன காரணம்னாங்க, எல்லா பார்ட்டிலையுமே நமக்கு தெரிந்த ஒரு மாபெரும் தலைவருக்கு பின்னாடி அந்த போஸ்டர் நிரப்புறதுக்கு பலரும் இருப்பாங்க. நமக்கு அவங்க பேர் தெரியாது, அவ்வளவுதான். இப்ப பொன்முடி எந்த பகுதியில செல்வாக்கு இருக்கோ அங்க பொன்முடி பி, பொன்முடி சி, பொன்முடி டி எல்லாம் இருக்கத்தான செய்யும். சோ ஒரு கட்சி என்ன பண்ணுன்னா அவங்கள ப்ரொமோட் பண்ணிடும். ஏங்க, அமைச்சர் அண்ணாவே வந்து அண்ணா காலத்துக்கு பிறகு, கலைஞர் வந்து, கலைஞர் வந்து கலைஞர் காலத்துக்கு பிறகு எம்ஜிஆர் தனி கட்சி ஆரம்பிச்சு எல்லாத்தையும் தாண்டி தானே திமுக வருது. அப்ப இதுல எந்த நெருக்கடியுமே இல்லையா சார்? இன்றைய தேதிக்கு வந்து இதுல இருக்கிற நெருக்கடி பொன்முடிக்கு, அவரது மனைவிக்கு, குறிப்பாக அவரது மனைவிக்கு. ஏன்னா அவங்க வந்து ஒரு பெண், இந்த மாதிரியான ஒரு பொலிட்டிக்கல் டிஸ்கோர்ஸ தாங்கிறதுக்கான சக்தி இல்லாம இருக்கும், நிச்சயமா இருக்கும். அதனாலதான் அவங்க வந்து நீதிமன்ற அறையில அவங்களுக்கு வந்து கட்டுப்படுத்த முடியாமல் வந்து உணர்ச்சி வருது. பொன்முடி அரசியல்வாதி, அவர் வந்து இது இந்த மாதிரியான எத்தனையோ படிநிலைகளை பார்த்திருப்பாரு. இதுக்கு முன்பு அண்ணாதிமுக ஆட்சி காலத்துல கைது செய்யப்பட்ட அனுபவமும் இருக்கும் அவருக்கு. அதனால அவர் இதை மிக எளிதாக தாண்டிடுவாரு. இன்றைய ஒரு ஒரு மணி நேரம், அரை மணி நேரம் பதற்றத்துக்கு பிறகு மிக எளிதாக தாண்டிடுவாரு. மூத்த பொன்முடி வழக்கிலே ஒரு கோளாறு இருக்குங்க. அதாவது இந்த கன்விக்ஷன்ல முக்கியமான காரணங்கிறது இன்கம் டாக்ஸ் அசசி விசாலாட்சி, அவங்களோட சொத்து, அதை எடுத்துக்கிட்டதே தப்புன்றாரு நீதிபதி. அந்த தீர்ப்பு விவாதிக்கப்படும். என்ன காரணம்னா, பொன்முடியோட இதுக்கு முந்தைய வழக்கு 96-2001 காலகட்டத்தில் அவர் அமைச்சராக இருந்த போது, அதற்கடுத்தா போல வந்த அதிமுக அரசு 3.08 கோடி ரூபாய்க்கு ஒரு வழக்கு போட்டுச்சு, சொத்து குவிப்பு வழக்கு. அது வந்து டிஸ்சார்ஜ் ஆயிடுச்சு. என்னன்னா, அதுல A1, A2, A3, A4, A5 ஓட இன்கம் டாக்ஸ் வந்து டிபிஎஸ்சி கணக்குல எடுத்துக்கலன்னு டிஸ்சார்ஜ், விசாரணையே இல்லை, வெறும் டிஸ்சார்ஜ். ஹைகோர்ட்டும் அதை அப்கில்டு பண்ணது இல்லையா சார்? ஹைகோர்ட்டும் அதை அப்பீல் பண்ணுது. அப்பீலுக்கு வரும்போது அது கரெக்ட் தான். அவங்க இன்கம் டாக்ஸுங்கிறது பல கட்ட ஆராய்ச்சிக்கு பிறகு அந்த டிபார்ட்மெண்ட் வந்து வருமானம் எவ்வளவு, சொத்து எவ்வளவுன்னு அரைவு பண்ணுது. அதனால இன்கம் டாக்ஸ் வந்து எடுத்துக்கிட்டு, ஏன்னா இன்கம் டாக்ஸ்ங்கிறது ஒரு தனி டிபார்ட்மெண்ட், அது வந்து பல கட்ட பரிசோதனைகள், ஐஓ இருப்பாரு, ஒரு இன்ஸ்பெக்டர் இருப்பாரு, எல்லாத்தையும் தாண்டி இந்த வருஷத்துக்கு இவ்வளவு சொத்து, இந்த வருஷத்துக்கு இவ்வளவு சொத்துன்னு சொல்லுது. அப்ப செக் பீரியட் 5 வருஷம். அப்ப அந்த 5 வருஷத்துல அவங்களுக்கு இவ்வளவு சொத்து, இவ்வளவு வருமானங்கிறது டாக்ஸ் டிபார்ட்மெண்ட் சொன்ன பிறகு அதை நம்ம ஏத்துக்கிட்டு தானே ஆகணும். இதுதான் ஹைகோர்ட் அப்ப கொடுத்த தீர்ப்பு. ஸோ ரெண்டு தீர்ப்பு, ஒரு ஹைகோர்ட்ல ரெண்டு தீர்ப்பு வைக்கலாம். கான்ஸ்டியூஷன் கோர்ட்டு அந்தந்த நீதிபதியோட பார்வை தான், மேல சொல்ல வேண்டியது யாருன்னா சுப்ரீம் கோர்ட் தான். அப்ப சுப்ரீம் கோர்ட் இதுக்கு ஒரு முடிவுக்கு வரும் கண்டிப்பா. ஏன்னா இதே மாதிரியான பல தீர்ப்புகள் வந்து, மாறுபட்ட தீர்ப்புகள் பல்வேறு மாநிலங்கள்ல இருந்து அங்க வந்திருக்கும். எனவே பொன்முடிக்கு சுப்ரீம் கோர்ட்ல ஒரு ரிலீஃப் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. கன்விக்ஷன் சட்டிஸ்ஃபைட் ஆகாது, ஆனா சென்டென்சிங் வந்து சஸ்பெண்ட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதே மாதிரி இல்ல, ராகுல் காந்தி கேஸ் மாதிரி அந்த கன்விக்ஷனே வந்து சஸ்பெண்ட் பண்ண, ஸ்டே பண்றதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்கு. திருப்பி ராகுல் காந்தி எம்பியா மாறின மாதிரி ஒரு வாய்ப்பு இருக்கு. நமக்கு அது சுப்ரீம் கோர்ட் என்ன சொல்ல போகும் தெரியாது. பொன்முடிக்கு ஆல் டோர்ஸ் ஆர் நாட் க்ளோஸ்ட் அப்படின்னு நான் சொல்ல வரேன். அவ்வளவுதான். ரைட் சார். நிறைவா ஒரே ஒரு கேள்வி சார். இந்த விஷயம் வந்து இதற்கு முந்தைய அரசியல் உரையாளர்களை பார்த்ததுல இருந்து, அந்த கியூரியாசிட்டில இருந்து கேட்கறதா தான் நான் நினைக்கிறேன். நான் எனக்கு சொல்றேன், எடப்பாடி பழனிசாமி ஒருவேளை இந்நேரம் ஜெயலலிதா அவர்கள் இருந்திருந்தால் இந்நேரம் திமுகவுக்கு எதிராக கடுமையான அறிக்கைகள் பறந்திருக்கும், தொண்டர்களை நோக்கி வந்து ஒரு பெரிய அழைப்பு வந்திருக்கும்,
இது வந்து ஒரு ஒரு மொமெண்டத்தை கிரியேட் பண்றதுக்கு இதை பயன்படுத்தி இருப்பாங்க. ஆனா எடப்பாடி அவர்கள் அப்படி பயன்படுத்துவதற்கான எந்த சிக்னலுமே இல்லாம இருக்கிறார். இது வந்து திமுகவுக்கு பாதிப்பு ஏற்படுத்த போறது இல்ல அப்படின்ற யதார்த்தத்தை எல்லாம் தாண்டி தன்னுடைய தொண்டர்களை ஒருங்கி நிக்கிறது கூட இதை ஏன் சார் பேச மாட்டாரு? இல்ல இனிமேல் பேச வரா இருக்கும். அது எப்படி நீங்க இப்ப உடனே பேசணும்னா நம்மதான் பேச முடியும். டிவில வந்து நம்மதான் பேச முடியும். நம்மதான் வந்து ஒரு யூடியூப்ல பேச முடியும். எடப்பாடி பழனிசாமி ஒரு அரசியல்வாதி. அவர் வந்து அந்த பாரதூரமான விளைவுகளை எல்லாம் ஆராய்ஞ்சு அவங்க கட்சியோட ஒரு சீனியர் லீடர்ஸோ யாரையோ கன்சல்ட் பண்ணி சாயந்தரம் பேசுவாரா இருக்கும். நமக்கு அது சரியா அதை பத்தி எல்லாம் தெரியாதுங்க. ஒரு அரசியல்வாதி கிடைக்கிற சந்தர்ப்பத்தை யாரும் விட மாட்டாங்க. எதிராளியை அடிப்பதற்கு அது எது கிடைத்தாலும் சரி, துரும்பு கிடைத்தாலும் சரி, தூண் கிடைத்தாலும் சரி, எந்த அரசியல்வாதியும் விட மாட்டாங்க. அதுக்கு வாய்ப்பு இல்லை. எனவே அந்த முடிவுக்கு நம்ம இப்ப வர வேண்டாம். பொன்முடிக்கான வாய்ப்பு என்னங்கிற முடிவுல எனக்கு பொன்முடிக்கு இன்னமும் சுப்ரீம் கோர்ட்ல வாய்ப்பு இருப்பதாத்தான் நான் நம்புறேன். என்ன காரணம்னா ஏற்கனவே ஏற்கனவே இதே ஹைகோர்ட் இதே அப்பீல்ல எடுத்த ஒரு முடிவு. ஆனா அதை எதிர்த்து வாதாட வேண்டியவர்கள் மூத்த வழக்கறிஞர்கள். இன்னைக்கே கூட அவங்க வருவாங்களோன்னு நான் எதிர்பார்த்தேன், ஆனா வரல. பொன்முடிக்கான ஒரு பெரிய ரிலீஃப் என்னன்னா உடனடியா ஜெயிலுக்கு போக வேண்டியது இல்லைங்கிறது ஒரு பெரிய ரிலீஃப். டிஸ்அட்வான்டேஜ் என்ன அப்படின்னா அவருக்கு உடனடியா மந்திரி பதவி போகுதுங்கிறது டிஸ்அட்வான்டேஜ். இதை பயன்படுத்தி கொண்டு சீனியர் அமைச்சர்களை பதவிகளிலிருந்து விடுவித்து மந்திரி சபையை புதிதாக மாற்றி அமைப்பதற்கு கூட முதலமைச்சர் முயலலாம். நமக்கு தெரியாது, பொலிட்டிக்கல் டிசிஷன் தான். என்ன நடக்குதுன்னு பொறுத்திருந்து பார்ப்போம் சார். உங்களுடைய கடுமையான பணிச்சூழலுக்கு மத்தியில் இந்த நேர்காணல் தந்ததற்கு மிக்க நன்றி சார்.